அமாவாசை தினத்தன்று இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம வாய்விட்டு உச்சரிக்கிறதன் மூலமா நம்மளுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். அத அமாவாசை தினத்துல எந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இப்படிப்பட்ட பலன்களை நாம துல்லியமாக கவனிக்கிறோம். ஆனா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சந்திரன் பயிற்சிக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறோமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சந்திரனோட பயிற்சியை தனியா பார்க்காம அமாவாசை, பௌர்ணமி, சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி இப்படிதான் நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த டைம்ல அமாவாசை தினத்தன்று கண்டிப்பா நாம இந்த ஒரு விஷயத்த கட்டாயமா செஞ்சே ஆகணும். அதுவும் அமாவாசை தினங்கள்ல நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபடுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லாம அமாவாசை தினத்தன்று சந்திரனோட ஆதிக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும். இந்த ஒரு நேரத்துல நம்ம நாராயணனை வழிபடணும், அதாவது மகாவிஷ்ணுவை வழிபடணும். மகாவிஷ்ணுவை எப்படி வழிபடணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வரும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல அரச மரம் இருக்குது அப்படின்னா அந்த அரச மரத்தை மகாவிஷ்ணுவாக பாவித்து அந்த அரச மரத்தை சுற்றி வரணும். இதை இந்த நாள்ல மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா சந்திரனோட ஆதிக்கம் உள்ள இந்த அமாவாசை தினத்திலும் பௌர்ணமி தினத்திலும் நீங்க தாராளமாக செய்யலாம். இந்த அரச மரத்தை சுற்றி வரும் பொழுது நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா மேலும் சிறப்பு. சப்போஸ் உங்க வீட்டுக்கு பக்கத்துல அரச மரம் இல்லை, இல்ல உங்களால போக முடியாத சூழ்நிலை, வயசானவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருந்தபடியே இந்த ஸ்லோகத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம். உங்க முன்னாடி மகாவிஷ்ணுவோட ஒரு போட்டோவை வைத்து கொண்டு அவர் முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, மூலதோ பிரம்ம ரூபாய, மத்தியதோ விஷ்ணு ரூபினே, அக்ரத சிவ ரூபாய, விருஷ ராஜய தே நமோ நம. இதுதான் அந்த ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்தை வாய் விட்டு ஒரு 108 முறை ஜபிக்கணும். மனப்படமா என்னால சொல்ல முடியாது, எனக்கு தெரியல அப்படின்றவங்க பேப்பர் பார்த்து கூட ஒரு பேப்பர்ல எழுதி வைத்து அதுக்கப்புறம் கூட நீங்க அதை பார்த்து உச்சரிக்கலாம். அமாவாசை தினத்தன்று கட்டாயமா யார் யாரெல்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சிருங்க. அமாவாசை தினத்தன்று பசுக்களுக்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது. இந்த அமாவாசை தினத்துல உங்களால முடிந்த அளவுக்கு ஏதாவது சாப்பாடுக்கு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிந்தவரை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது ஒரு சாப்பாடா இருக்கலாம், இரண்டு சாப்பாடா இருக்கலாம், 10 சாப்பாடா இருக்கலாம், உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க செஞ்சு கொடுங்க. கோவில்ல யாசகம் கேட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அவர்களுக்கு ஒரு பாக்கெட்டு தயிர் சாதத்தை வாங்கி கொடுங்க, ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுங்க. குறைஞ்சது 2 பேருக்காவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்ச சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.